ஆட்சியர் திரு கே அன்புநாதன் அவர்களை வருகிறேன். அண்ணா மேலாண்மை நிலையத்தின் வழிகாட்டுதலின்படி பவானி சார் அரசு அலுவலர் பயிற்சி நிலையத்தின் 37 நாட்கள் கொண்ட சுருக்கப்பட்ட அடிப்படை பயிற்சியினை மதுரை மையத்தில் நாம் துவக்கங்களாக இது கலந்துள்ளோம். இப்பொழுது நிறைவுகளாக கலந்திருக்கிறோம். இந்த நிறைவுகளாக தலைமையேற்றுள்ள நமது அண்ணா மேலாண்மை பயிற்சி நிலைய உரையாற்றிய அவர்களே, பல்வேறு பணிகளுக்கிடையே நம்ம ஒரு அறிவு வைத்து ஒரு நிறைவேறா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கல்லூரி நிர்வாகத்தின் பேரில் சேர்மன் அவர்கள தலைவர்கள் வேண்டுகோள்கள் நான் கண்டிப்பாக இந்த விழாவில் கலந்து கொள்வேன் என்று சொல்லி நம்ம துவக்கிறார்கள் வர முடியல. இருந்தால் இங்கு வந்து உங்களை இப்போ முதலாம் பார்த்து செல்வேன், எனக்கு பல்வேறு பணி இருந்தாலும் அப்படின்னு வருகிறதுல நமது சேர்மன் அவர்களை அவர்களே உங்களை வரவேற்கிறோம். இந்த சோழர்களை புரியுங்கள் முதல்வர்களே, சோழமலை கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர்களே, அண்ணா வந்து அரசு அலுவலர் பயிற்சி நிலையம் அங்கே இருந்து தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக இன்னைக்கு வந்து சிறப்பாக ஒரு 3 தினங்கள் தேர்வை நடத்தி செல்லவுள்ள உதவி இயக்குநர் அவர்களே, எல்லாருக்கும் மேலாக நம்ம எல்லாம் நீங்க சொல்லியது போல ஒரு ஆர்வ கட்டுப்பாட்டோடு கொண்டு சென்று கொண்டிருக்கிற ஒருங்கிணைப்பாளர் அவர்களே, என்னோடு இம்ப்ரூவ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லியிருக்கோம். அதனால நீங்க வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் அசிஸ்டண்டா பணியேற்றவர்கள்
அந்த சர்வீஸை நாம் திறம்பட செய்ய வேண்டும். யாருக்கு செய்யணும் அப்படின்னு இருக்கு. ரொம்ப வெல் சென்டர் வெல் டு பீப்புள் அவங்க எப்படி வேணாலும் சாதிச்சுக்குவாங்க. நம்மளை நோக்கி வரும் ஏழை மக்கள் கவுண்ட்ராட் பீப்புள் அவங்களுக்கு எந்தவித சுணக்கமும் இல்லாமல் எந்தவித தாமதம் இல்லாமல் நாம் செய்து கொடுத்தோம் என்றால் பணிகள் பின்னாடி நல்லா இருக்கும். கெட்டு போச்சு கெட்டு போச்சு சில சொல்றாங்க அந்த காலத்துல இப்படி இருந்தா அங்க போச்சு அப்படின்னு. அது எல்லா காலத்துலயும் அப்படிதான் இருக்கும். பட் இளைஞர்கள் முகத்தை நீங்க எல்லாம் வரும்போது இன்னும் கூட இந்த அரசை வந்து தூக்கி பிடிக்க வேண்டும். இந்தியாவே தமிழ்நாடு முதல் மாநிலமா இருக்கு. பல்வேறு இதுல ஏன்னா ஆட்சியாளர் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நிர்வகிக்கிற அலுவலர்களை நாம் தான் பேசிக்ல இருந்து ஐஏஎஸ் ஆபீசர் வேற அப்படியே கொண்டு போறதுனால தான் நாம் பல்வேறு துறைகளில் முதலிடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் மிக ஆயத்திலே அந்த வகையில பயிற்சி சிறப்பாக முடியும். அந்த தேர்வை நன்றாக எழுத வேண்டும். அனைவரும் தேர்ச்சி வர வேண்டும். இயக்குநர் ரொம்ப கீழே வாட்ச் பண்ணிக்கிறாங்க. இறையன் சார் இறையன் சார் ஒரு வாக்கு செய்தியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லா நேரம் சாப்பாடி சொல்லணும்னு இருக்காங்க. இந்த நேரத்தில் நாங்கள் எங்களை வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணா மேலாண் நிலையத்துக்கு சிறப்பு பிரிவாளர்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டேரக்டர் சார் போனோம். போன உடனே அவங்க எங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் அழகாக ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. கிளாஸில் ஒரு இன்டராக்ஷன் பண்ணாங்க. பயிற்சியாளர் எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிக அருமையாக கேட்டாங்க. அந்த சமயத்தில் முடிச்ச உடனே கோஆர்டினேட்டர் ஒரு கோரிக்கை சார் ஐயா உங்களுடைய வருகை மதுரையில் வந்து எங்களுக்கு பயிற்சியாளர்கிட்ட ஒரு லெக்சர் கொடுக்கணும் அப்படின்னாங்க. கண்டிப்பாக செய்யணும்னு சொன்னாங்க. பட் அதெல்லாம் தவிர்க்க முடியல, தர முடியல. அவங்க வந்து நான் இன்னும் கூட சிறப்பான ஒரு உரை எனக்கு கிடைச்சிருக்கோம். அவருடைய பேச்செல்லாம் கேளுங்க, அவருடைய புக்கெல்லாம் படிங்க. அப்படியே எளிமையாக இருக்கும். வாழ்க்கைக்கு உதவியான செய்திகள் நிறைய அப்படிங்கிற இப்படி ஒரு இயக்குநர் கிடைச்சிருக்கு. நம்மளாம் வெற்றிகளை பெற்றுக்கலாம். இவர் வரலாம் இந்த பயிற்சி முடியல. அதோட நான் தெரிஞ்சுக்கணும். வேற டைரக்டர் இல்லாங்கன்னா டைரக்டா அதிகாரிகள் போயிட்டு தெரிஞ்சுதான். ஆனால் உங்களை நோக்கி ஒரு பாதை இப்படி ஜூனியர்ஸ் எல்லாம் வந்து பயிற்சி கொடுக்க முடியாம பவானி சாகர்ல 200 பேரை எந்த காலத்துக்கு முடியும். 6000 பேர் இருக்காங்க. 6000 பேர் எதையும் பயிற்சி கொடுக்க முடிகிறது. இப்போ அடுத்த வேற ரெண்டு வந்துட்டே அதனால அவங்க ஜாயின் பண்ணவுடனே ஒரு பிளான் பண்ணுவாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட் சென்டர்லையும் நடத்துக்கணும். இது நம்ம மாதிரி இருந்து 5 சென்டர் இவன்னா 2 சென்டர் ஓப்பன் பண்ணி நடந்துட்டு அடுத்து திண்டுக்கல் தேனி போன்றவர்களை கூட பயிற்சிகளை நடக்கப்படும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ நாங்கள் கொடுத்த பயிற்சியை நீங்கள் சிறப்பாக கொண்டு செல்வீர்கள் தெரிவித்துட்டு ஒரே ஒரு சின்ன இது. ஏன்னா இளைஞர் நம்ம டைரக்டர் வரல, அவருடைய செய்தி நான் ஏற்கனவே வகுப்புல சில பேர் படிச்சு கேட்டிருக்கேன். இதனால் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக திருவள்ளூர் மற்றும் கடலூர்ல அவங்க டைரக்டர் பேசுகிற பேச்சை நான் பேசி படிக்கிறேன் கேட்டிருக்கேன். திருவள்ளூர்ல 25/11/2019 அன்று இதே மாதிரி துவக்கங்களால் பேசினாங்க. அரசு அலுவலர்கள் சேவை மனப்பான்மையுடன் படிக்க வேண்டும். அவருடைய டாபிக் எல்லாம் திருவள்ளூர் பேசும்போது அரசு அலுவலர்கள் தங்களை நாடி வரும் பொதுமக்களை அலைக்கழிக்காமல் சேவை மனப்பான்மையுடன் பணியாற்ற வேண்டும். அரசின் ஒவ்வொரு துறையிலும் பணியாற்றும் அரசு அலுவலர்கள் விதிமுறைகளை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காகவே அடிப்படை பயிற்சி முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் அரசு அலுவலர்கள் நல்ல முறையில் பங்கேற்று பயன்பெற வேண்டும். இப்பயிற்சியினை அளிப்போர் மிகவும் அனுபவம் வாய்ந்த முன்னாள் அரசு அலுவலர்கள் ஆவார். அதனால் இனி இவர்களின் வழிகாட்டுதலின்படி செயல்படுவது அவசியம். இந்த முகாம் அரசு அலுவலர்களின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும் இருந்து நம்புகிறோம். அரசு அலுவலர்கள் ஒவ்வொருவரும் தங்களை நாடி வரும் பொழுது மக்கள் திரும்ப திரும்ப மக்களை அலைக்கழிக்காமல் தயவு செய்து கவர்மெண்ட் ஆபீஸுக்கு ஒரு சாதாரண மக்கள் வந்து அவனை என்ன வேணும்னு கேட்டு செஞ்சு கொடுத்துங்க. அலைக்கழிக்காதீங்க, போயிட்டு வாப்பாங்க. அவர்களுக்கு உரிய வகையில் வழிகாட்டி சேவை மனப்பான்மையுடன் பணியாற்ற வேண்டும். அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் பணத்தில் தான் ஊதியம் பெறுகிறோம் என்பதை மனதில் நிறுத்தி பணிபுரிவதோடு பிறருக்கு உதாரணமாக திகழவும் வேண்டும். பொதுமக்களுக்கு அரசு அலுவலர்கள் மீது எக்காரணம் கொண்டும் தவறான எண்ணம் ஏற்படாத வகையில் பணிபுரிய வேண்டும். இதெல்லாம் எதிர்பார்க்கிறது நான் இல்லை, உங்க இயக்குனர். அரசு அலுவலர்கள் அலுவலக நேரத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு பணிபுரியாமல் பணிகளை விரைந்து முடிப்பதை நோக்கமாக கொண்டு செயல்பட வேண்டும். பொதுமக்களின் கோரிக்கைகளை கண்டறிந்தும் கேட்டறிந்தும் அதற்கு தீர்வுக்கான வழிவகை செய்ய வேண்டும். இது ஒன்று பணிபுரிந்தால் பொதுமக்களின் நம்பிக்கைக்குரியவராக திறந்து நற்சான்றிதழ் பெற்றவர்களாக மாற முடியும் என்றார். இது மாதிரி ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. மிக அருமையாக சொல்லியிருக்காங்க. சொன்ன வார்த்தைகள்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் மிக அருமையான வார்த்தை. ஸோ நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து 12 பேர் லெக்சர்ஸு எவ்வளோ உங்கள் விஷயம் சொல்லியிருக்கோம். நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது.
எல்லாம் எடுத்து சென்று நீங்கள் உங்கள் வருங்காலத்தில் ஒரு சிறந்த அதிகாரிகளாக வர வேண்டும். எங்கே படி முடிஞ்சாலும் சோழமலை காலத்தில் ட்ரைனிங் எடுத்தார். அதனால நாங்கள் இதில் வந்து அப்படின்னு காலேஜும் திருப்பி சேர்த்து கொடுங்க, எங்களுக்கு திருப்பி சேர்த்து கொடுங்க. பல வாய்ப்புகளுக்கு நன்றி வணக்கம்.